அனைவருக்கும் வணக்கம். இதில் இந்த விக்ரத்தை இதுவரையிலும் கொண்டு சேர்ப்பதில் பெரிய பார்ட்னர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்ஸ் மாத்திரமில்லை, நீங்கள் தான். ஏன்னா உங்களுடைய பரபரப்பான பேச்சு, அதுவும் வெப்பில் இருக்கிற பேச்சு, வலைத்தள பேச்சு, உங்கள் பேச்சு எல்லாமே கனிவுடன், இதை எதிர்பார்ப்புடன் நீங்கள் வாழ்த்தினீர்கள். அதற்கு முதலில் நன்றி. இப்போ நான் இது முதல் தரம் பார்க்குறதில்ல, எல்லா படையுமே நாங்கள் ஒரு 50-60 வாட்டி பார்த்துருவோம். பட் ரசிகர்களோடு இதை உட்காந்து பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் சம்பளத்தை விட பெருசு, அவார்டெல்லாம் விட பெருசு. அதை இன்று அனுபவித்தேன். நாங்கள் எதிர்பார்த்த இடத்திலெல்லாம் அவர்கள் குதூகலிப்பது எங்களுக்கு பேரானந்தமாக இருக்கிறது. உங்களுக்கு நன்றி. இன்னும் விக்ரம் வெற்றி தொடர நீங்கள் உதவ வேண்டும். பிரமாதமாக இருக்குங்க. அதாவது எனக்கு முதல்ல மரோ சரித்திரா வந்தபோது எவ்வளோ குதூகலமாக இருந்துச்சோ, எவ்வளோ என்னை ஆந்திராவில் பாராட்டுறீர்களோ அதே மாதிரி அங்கே பாராட்டுறாங்க. இங்கே ஒரு சகலகலாவலனுக்கு கொடுத்ததை விட அதிகமான எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார்கள். பாம்பேலையும் நல்லாயிருக்கு. வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட 2000 பிரிண்ட் அமெரிக்காவில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ரிலீஸை என் வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை. தமிழ் படங்களுக்கும் இது முதல் தடவை என்று நினைக்கிறேன். அதாவது நான் இந்த கதையை எடுக்க வேண்டியது 80கள் கடைசியிலேயே எடுக்கிறதா இருந்தது. இந்த கதை நான் சொன்னபோது இது முதலில் விக்ரம்காக ஹிட்லிஸ்ட் என்ற பெயரில், அப்போ விக்ரம்னு பேர் வைக்கல, ஹிட்லிஸ்ட் பேர் வச்சுருந்தோம். ஆனால் அந்த காலத்துக்கு இது சரி வராது, கமர்ஷியலாக இருக்காதுங்கிறது அன்றைய கமர்ஷியல் டைரக்டரின் கணிப்பாக இருந்தது. இன்றைய கமர்ஷியல் டைரக்டர் இதுதான் வேணும்னு கேட்டு இந்த கதையை எடுத்து அவர் தன் வசமாக்கி கொண்டு அதை திரைக்கதை எழுதி தேற்றி எடுத்திருக்கிறார். அவருக்கும் என் நன்றி உரித்தானது. இந்த ட்ரக்ஸை பற்றி நான் 80களிலேயே பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 80கள் இறுதியிலேயே இங்கே 750 கிலோ பிரயாணம் வெளியே போயிட்டுருக்கு. நான் ஒரு கிலோ அப்போல்லாம் வந்து 2 கோடியோ என்னமோ விலை, 750 கோ, அது வந்து பத்திரிகையில் படித்த செய்தி. ஆனால் நம்ம அசட்டியாகவே இருந்திருக்கோம். இன்னும் அது பல ஒரு டன்னாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் இது வந்து உலகளாவிய பிரச்சனைங்க, இந்தியாவுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகளாவிய பிரச்சனை. சவுத் அமெரிக்காவில் இந்த ட்ரக்ஸு அரசியல்லையும் போந்து கிட்டத்தட்ட நாட்டையே கைப்பற்றியதையெல்லாம் நேரமாக பார்த்துருக்கிறோம். இப்பொழுதும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை முன்னறிவிப்பாக சொல்லும் ஒரு படம் என்று கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.